வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சீவில டிசம்பர் மாத ராசி பலன் ஸ்பான்சர்ட் பை லைஃப் horoscope.in. டிசம்பர் மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம், ப்ரீ பிளான் முன்னாடியே என்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுப்போம். ஹெட்லைன் சீவில கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் நம்ம வந்து மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலனை நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். ராசி லக்னம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பலன்கள் பாருங்கள். ஒவ்வொரு நபரும் தனி நபரும் உங்களுடைய ராசி அதுக்குண்டான பலன்கள், உங்கள் லக்னமே அந்த ராசிக்குண்டான பலனில் போய் பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்லையும் நீங்கள் வந்து விடுபட்ட நிகழ்ச்சிகளை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். துலாம் ராசி டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பரில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு பலன்களை ஏற்படுத்தும், எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கும், வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர். துலாமை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் இந்த மாதம் 15ஆம் தேதி சனி கேது குருவோட இணைந்திருந்த சுக்ரன் 15th of December 4ஆம் இடத்தை போய் அடைவர். 4 சுக்ரன் இருந்தால் சுகங்கள் உண்டாகும். 4 சுக்ரன் இருந்தால் சுக்ரனுடைய பார்வை 10ஆம் இடத்துல சுக்ரன் பார்வைப்பட்டால் என்ன நடக்கும், கெரியருக்காக சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறவங்களாம் ரொம்ப அக்ரெசிவாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த துலாமில் பிறந்த உங்களுக்கு இந்த 15th of December உங்களுக்கு ஒரு வேகம் வரும். அந்த வேகம் வந்து ஒரு உத்வேகமாக மாறும். எப்படியாவது நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிடணும், எப்படியாவது கடல் கடந்துடணும், நாடை விட்டு ஓடிடணும், வேறு விசா எப்படியாவது நம்ம கிளிக் பண்ணிடணும், ஜாப் எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும், சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும், இந்த மாதிரி எண்ணங்களை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பார் சுக்ரன். அதே நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட் சந்தோஷமாக இருக்கணும். இதெல்லாம் சுக்ரன் கொடுக்குற ஒரு அடிப்படையான விஷயம். இப்போது 6 கிரகங்கள் இந்த மாதம் ஒன்றா சேரப்போகுது. ஒரு 3 நாட்களில் ஒன்றா இருக்கும். துலாமுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, 3ஆம் இடத்துல இந்த கோள்கள்லாம் பாதிக்கும். 3ஆம் இடம்னா என்ன, உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களோட ஃபேம், உங்களுடைய புகழ், உங்களுடைய கீர்த்தி, உங்களோட தைரியம், உங்களோட கான்டெக்ட்ஸ், உங்கள் நண்பர்கள் கூட நம்ம சொல்லலாம், சுகம். அப்போ இந்த 3ஆம் இடத்துல இத்தனை கோள்கள் வந்து ஒன்றா இணையும் பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகங்களையும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது எந்த இடத்துல இருக்குது, லக்னத்துக்கு எந்த பாவமாக வருது, என்ன தசா புத்தி நடக்குது, இதை பொறுத்து தான் இந்த 6 கோள்களுடைய இணைவு எவ்வளோ எஃபெக்ட் பண்ண உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். lifehoroscope.in அது உள்ளே போங்க. முதல்ல உங்கள் டேட்டாவை ஃபில் பண்ணி உங்கள் ஹாரஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஹாரஸ்கோப்பில் முதல்ல உங்கள் பிளானட்ஸ் எப்படி இருக்குது, தனித்தனியே இருக்கா, சேர்ந்துருக்கா, இல்லை 2 பிளானட் தான் சேர்ந்துருக்கா, தசா புத்தி நல்லா வலுவாக இருக்கா, அந்த தசா புத்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துடைய லக்னத்துக்கு ஃபேவர் ஆர் அன்ஃபேவர், லக் ஆர் டிஸ்லக், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த 6 கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு நன்மையை செய்ய போதா, தீமையை செய்ய போதான்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் புதன் என்ன பண்ண போகிறார், இந்த மாதம் ஏதாவது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரா. 5th of December புதன் 2nd ஹவுஸில் வாக்குஸ்தானத்துக்கு வந்துடுவார். 9 புதன் 2ஆம் இடத்துல வந்தால் உங்களுடைய வாக்கு மனிதன், நீங்கள் சொன்னது நிறைவேற அளவுக்கு இந்த புதன் வந்து ஒரு ஆற்றலை கொடுப்பார். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கெரியருக்கு ஆல்ரெடி அங்கே சுக்ரன் ரெடி ஆகிட்டார். இந்த இடத்துல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் புதன் அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மூலமாக நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய சக்தியை கொடுப்பார். செவ்வாய் இந்த மாதத்தில் 25th உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய பொசிஷன் துலாம்லேயே தான் இருக்கும். செவ்வாயுடைய நேர் பார்வை 7 and 8 விழும்பொழுது இந்த கணவன் மனைவியால் வரக்கூடிய ஆதாயங்கள்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதே மார்ச் 2nd ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும். எப்படின்னா 25th 25ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது ஒரு வகையில் நன்மை என்னென்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுத்துருவார் செவ்வாய். அதே நேரத்தில் இன்னொன்று, அந்த செவ்வாய் பார்வை 8ஆம் இடத்துல போகும்போது வேறு பிரச்சனையை உண்டு பண்ணுவார். ஒரு பிரச்சனை தீர்ந்தது வேறு பிரச்சனை உண்டாகுதுன்றது இந்த செவ்வாய். வாக்கு நிதானம் தேவை, ரொம்ப அவசியம். 25, 26, and 27 இந்த 6 கோள்கள் வந்து தனுசில் சேரும்பொழுது துலாமை ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா, சகோதர சகோதரிகள் வழியில் உறவுகளில் கவனமாக இருந்தால் நல்லது, அல்லது உங்கள் சகோதரர்களை கவனமாக பார்த்துக்குங்க. இதை தவிர வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா எல்லா கோள்களுமே எப்படி பார்த்தாலும் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடும். 9ஆம் இடத்தை அனைத்து கோள்களும் பார்க்கும் பொழுது அது யோகம், அதிர்ஷ்டம், முன்னேற்றம், பாக்கியம். சில பேருக்கு திடீர்னு போகாத ஒரு கோயிலுக்கு ஒரு வாய்ப்பு வரும். சமூகத்தில் மரியாதை கிடைக்கும், பதவி கிடைக்கும்,
ஒரு ஒரு விழா எடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு கிடைக்கும். இதெல்லாம் இந்த மூன்றாம் இடம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். திடீர்னு ஒரு சில ஃபேமஸாக கொண்டு வந்துடும். இந்த தேர்ட் ஹவுஸில் இத்தனை பிளானட்ஸ் சேர்ந்தாலும் கூட, அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் பிளானட்ஸ் இணைந்தாலும் கூட, உங்களுக்கு சடனாக ஒரு பூஸ்ட் தான் கிடைக்கும். ஸோ துலாம் வந்து ஒரு சேஃபர் சைட் தான். அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று, துலாமுக்கு மூன்றாம் இடம் மறைவு. அந்த மறைவு இடத்துல குரு இருக்கிறதுனால துலாமை வந்து பெருசாக கெடுக்காது. துலாம் ராசியில் பிறந்தவங்களை பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. சனியும் மூணில் இருக்கிறது பலம்தான். அடுத்தது, லக்ன யோக கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து உங்களுக்கு லக்னாதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன். இந்த சுக்ரன் வந்து ஃபோர்த் ஹவுஸில் இருக்கிறதால சேஃப். அவர் அந்த ஆறு கிரகத்துடைய இணைவில் கிரக யுத்தங்களில் சிக்க மாட்டார். அது ஒரு வகையில் நன்மை. செவ்வாயும் வந்து வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய அந்த பவர், வில் பவர், அதுவும் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ துலாம் வந்து இந்த மாதத்தில் டிசம்பரில் மேக்ஸிமம் சேஃபர் சைட் தான். இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கையில் சில உறவுகள்கிட்ட பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி கவனமாக இருந்தால் நல்லது. அப்புறம் மூன்றாம் இடங்கிறது இந்த சிற்றின்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற இடம். அந்த மாதிரி சில விஷயங்களில் ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஒரு என்ஜாய் பண்ண போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறீங்க, டூர் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் அந்த ட்ராவலில் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த மூன்றாம் இடம் சில பேருக்கு சில நேரத்தில் விபத்து கூட ஏற்படுத்துது. அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். கரியர் வைஸ் புது முயற்சிகள் நிறைய வரும். நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைவேறதுக்கு நான் பலன் அடுத்த வருஷம் தான் கொடுக்கும். முயற்சியை எடுக்க வைக்கிறது இந்த வருஷம். ஸோ முயற்சியை தெளிவாக, தீர்க்கமாக, அழகாக எடுங்க. அது நல்ல பலனை கொடுக்கும். கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் நிறைய கிடைக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி கேதரிங்ஸ், நீங்கள் டூர், ஃபன், ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது, நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலன். கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், சுய ஜாதகத்துல திசா புத்திகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் உங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதை முதல்ல பாருங்கள். அதோடய கம்பேரிஷன் தான் இந்த மந்த்லி ட்ரான்சிட்ஸுடைய பலன்கள். இதை தவிர நியூமரோலஜி பலன்கள் ப்ளஸ் ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஹெட்லைன்ஸில் அப்லோட் ஆகிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் போய் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்பிளே திரையினுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய திசை இல்லைனா சந்திர திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த நவம்பர் மாதத்தில் அதோடய ட்ரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேவராக பண்ணும். சூரியனுக்கு வந்து சிம்மம், சந்திரனுக்கு வந்து கடகம், இந்த ரெண்டு லக்னத்தில் வந்து முக்கியமாக இந்த கிரகங்களை வந்து ஆளுமை செய்யும். பேசிக்காகவே சூரிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசையை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா, 12 மாதங்களில் 12 வீடுகளில் இந்த சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் சரியாக இல்லை ஆனால் சூரிய திசை நடக்குது, அடுத்த மாதம் உடனே ரெக்டிஃபை ஆகும். இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுபடியும் அது ரெக்டிஃபை ஆகும். இந்த சூரியனுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதம் சரியான பலன்கள் ஏற்படலனாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சூரியன் இடத்துல மற்ற கோள்கள் நெருங்கும் பொழுது சூரியன் அது வந்து தாக்கக்கூடிய சக்தி அடையாது. அன்லஸ் அது ராகுக்கு, இது தவிர மற்ற கோள்கள் தான் வந்து வலுவை இழக்கக்கூடிய சக்தியை உடையதாக இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து 12 லக்னத்தில் முதல்ல என்ன லக்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சூரிய தசை நடக்குதா, அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டுக்கு அதிபன். பெரும்பாலும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு அதிக நல்ல பலன் நடக்கிறது இல்லை. பெரும்பாலும் நான் சொல்கிறது 80% சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக சூரியன் லக்னத்தே இருக்கார், அதுவும் சிம்ம லக்னமாக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்குது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், இல்லை சூரியன் 10 இருக்கார், 11 இருக்கார், இவங்களுக்கு தான் சூரியன் நல்லா பண்ணுறார். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தான பலம் இழந்து இல்லை வீக்காக இருந்து தான் நடக்குது. சரி, இது எப்படி அப்படி சொல்கிறோம், எப்படி அது 80% சரியாக வேலை செய்யறதுன்னா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். சூரியன் வந்து ஃபாதர், அதாவது தகப்பனாருக்குடான ஒரு கார்கத்துவாதிபதி. எல்லாருடைய அப்பாவும் அதாவது தகப்பனாரும் you
வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம். குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம். தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766